பிரான்ஸ் வர முற்பட்டவர் கைது. நாடு கடத்திய இலங்கை குடிவரவு அதிகாரிகள். இலங்கையில் இருந்து பிரான்ஸ் வர முயற்சித்தவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார். போலி விமான கடவுச்சீட்டு பயன்படுத்தி இலங்கை சென்ற நபர் பிரான்சுக்கு தப்பி வர முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் 26 வயதுடைய மாணவர் எனவும் அவர் வெளிநாடு ஒன்றில் கல்வி கற்று வருபவர் எனவும் தெரிய வந்துள்ளது. நேற்றிரவு 7:30 மணியளவில் குறித்த மாணவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். அதன் பின்னர் தனது விசா பத்திரத்திற்கான அனுமதியை பெறுவதற்காக குடிவரவு குடியகழ்வு கவுண்டருக்கு சென்றுள்ளார். கடவுச்சீட்டை சரிபார்த்த அதிகாரிகள் தரவுகள் அடங்கிய பக்கத்தில் உள்ள தகவல்கள் குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து மேலதிக விசாரணைக்காக விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவிடம் ஒப்படைத்தனர். அதிகாரிகள் மேற்கொண்ட தொழில்நுட்ப விசாரணையில் கடவுச்சீட்டு இளைஞருடையது அல்ல என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த இளைஞரிடம் விசாரணை நடத்தப்பட்டதுடன் அவரது பயணப்பொதிகளை பரிசோதிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கையில் நுட்பமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞரின் உண்மையான கடவுச்சீட்டை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த கடவுச்சீட்டை தனது உண்மையான கடவுச்சீட்டு என ஒப்புக்கொண்ட அந்த இளைஞர் இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு தப்பி செல்ல முற்பட்டதாக தெரிவித்துள்ளார். குறைந்த இளைஞனின் தோற்றத்தை கொண்ட வேறு ஒருவரின் பிரான்ஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் தரகர் ஒருவரால் வழங்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனை துருக்கி நாட்டிற்கு நாடு கடத்த இலங்கை குடிவரவு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.